ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே சுக்கிமிச்சி சீசன் டூ எபிசோட் செவனை தான் அப்படி நீங்க போன எப்பிசோட பாக்கலாம் பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் போய் செக் கட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே மக்கட்டவோ அந்த டமி பிளேனுக்கு வந்திருப்பான் அங்க பார்த்தா இவனுக்கு இன்னுமோ ஹாட்டா தான் ஃபீல் இருக்கு என்னது இது இங்க வந்து நைட் ஆயிடுச்சு இருந்தாலும் இங்க வந்து ரொம்பவே சூடா தான் எனக்கு ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பாத்துருப்பான் அந்த வீடியோ பார்த்து தான் இவன் போன எபிசோட்ல ஆச்சரியமாயிருப்பான் அதுக்குள்ள போய் பார்க்க அங்க பார்த்தா அங்க இருக்க எல்லாம் எல்லாருமே நம்ம ஹீரோவை அங்கே வெல்கம் பண்ணுறாங்க அங்கேயே மியோவாக இருக்க ஆவலும் நம்ம மக்கட்டோவை வெல்கம் பண்ணுறா வெல்கம் மாஸ்டர் நீங்கள் வந்து திரும்ப வந்துட்டீங்களா இதுக்கப்புறம் தான் மக்கட்டோவை கேட்குறேன் ஆமா இங்கே என்ன பாட்டி அப்பயின்னு இருக்குது சரி வாங்க அப்போ இங்கே பாட்டி தானே போகுது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே பாட்டியை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு அப்படியே அங்கே சாப்பிடும்போது போது அங்கே இருக்க டோமையும் கேட்குறா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லித் தரீங்களாமே அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச் பண்ணுறீங்களாமே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இப்படி இவங்களும் பேசினருக்க அங்கே பார்த்தா மியாவும் அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா அவன அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்குன்னே சொல்றான் இது வந்து என்னோட கண்ட்ரில இருக்க சாப்பாடு மாதிரியே ஃபீல் ஆகுது இது கேட்ட நம்ம மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அவளும் அங்க ரொம்பவே இருக்கா அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி வந்து உங்களுக்காக தான் இதெல்லாம் செய்ய காத்துக்குனா தெரியுமா ஏன்னா அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி அவ வந்து உங்களை நல்லாவே ட்ரீட் பண்ணுனு இதனாலயே அவ உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த மாதிரி டிஷஸ் எல்லாமே ரெடி பண்ணிருக்கா இப்ப கூட இங்க இருக்க எல்லா சாப்பாடுமே தான் கிரியேட் பண்ணிருக்கா இதெல்லாம் கேட்டுக்கப்புறம் அவனும் அங்க சொல்றான் ஹே மியோ நீ வந்து வேற லெவல் பண்ணிருக்க இது கேட்ட மியோக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் நீங்க வந்து என்ன உண்மையாவே ஹாப்பி ஆக்கிட்டீங்க மாஸ்டர் இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கே இருந்து போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் அது வந்து எப்படி போச்சு ஓ அதை பத்தி கேக்குறீங்களா இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஹீரோவை சந்திச்சேன் அவன் வந்து பிரிட்டானிய கிங்டம்ல இருந்து வந்தவன் அவன் வந்து அப்படியே உங்களை மாதிரி தான் நீ வந்து என்ன சொல்ற அவன் வந்து எப்படி இருந்தான் அவன் வந்து அப்படியே உங்களை மாதிரி தான் இருந்தான் ஆனா அவனை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அவன் நல்லவன் இல்லைன்னு நான் ஏன் இப்படி சொல்றேன் அவனோட டீமன் கண்ணை வச்சு என்ன அவன் வசிய பார்த்தலான்னு பார்த்தான் இருந்தாலும் நான் அதுல இருந்து தப்பிச்சிட்டேன் என்னோட சர்வன்ட்ட அவன் வசியமும் ஆக்கினா அதுவும் இல்லாம அவன் மேல அட்டாக்கும் பண்ணா நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி டீமன் ஆர்மியோட வார் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து டைரக்டா ஹியூமன்ஸ் மேல தான் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்ட மக்கட்டவன் சொல்றான் அப்போனா எனக்கு வந்து இதுல இருந்து நல்லாவே தெரியுது அந்த ஹீரோ வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒண்ணு இருக்க மாட்டான் இதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பிரிட்டானிய கிங்டம் அவங்க கிட்ட வந்து கன்னோட டெக்னாலஜி வந்திருக்கான் இது கேட்ட சீக்கியம் சொல்றான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹீரோ அவன் தான் அங்க கன்னோட டெக்னாலஜியா குத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்போனா நான் இன்னும் யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி அந்த பிரிட்டன் கிங்டம்ல இருக்கவங்க அவங்க வந்து அவங்களோட கன்னோட மேஜிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணாம அந்த கன்னோட பவர் வச்சு தான் அவங்க ஆளுங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் டோமையும் சொல்றேன் இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அந்த கோடஸ் மேலையும் அதுவும் இல்லாம அந்த டிராகன் ஸ்லேயர் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்புறம் தான் அவளே சொல்றான் நான் வந்து இன்னும் கேள்விப்பட்டேன்னா அந்த வார் ஏரியால வானத்தை பார்த்து அந்த டீமன் வந்து ஃபயர் பண்ணிருக்கான் அந்த ஏரோ வந்து கீழே பட்டவனே அங்க வந்து ஒரு லேக்கே ஃபார்ம் ஆச்சான் இதெல்லாம் கேட்டவனு அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் அங்க வந்து சிக்கிக்கு புஞ்சுது டோமையும் அங்க சிச்சுன்னு இருக்கா ஆனா இன்னமும் நம்ம மக்கட்டக்கு புரியவே இல்லை ஏன்னா அந்த டீமன் பண்ணி வேற யாரும் இல்ல நம்ம மக்கள் தான் இதுக்கப்புறம் தான் டோமையே கேக்குறேன் நான் வந்து இன்னும் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்க அகாடமில ரொம்பவே ஃபேமஸாமே அதுவும் கேர்ள்ஸுக்கு இடையிலயா அதுவும் இல்லாம என் காதல ஒரே ஒரு விஷயம் வந்து வந்து உந்தது இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் கேர்ள்ஸ் வந்து கேக்குறாங்களாம் ஏய் நீ வந்து இன்னும் சொல்லிருக்க எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுப்பா மாஸ்டர் நீங்க வந்து போய் சொல்லக்கூடாது ஏன்னா சிக்கி வந்து என் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே வெளியில வந்துறாங்க அப்புறம் தான் நம்ம மக்கட்ட வேங்க கேக்குறான் உங்களுக்கு அந்த டமி பிளேனோட வெதரை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அது வந்து எதுக்கு தொடர்ந்து சேஞ்ச் ஆயினருக்குன்னு தெரியுமா உடனே டோமையோ சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து அடிக்கடி வேற வேற ஏரியாக்கு போறீங்க தான் சேஞ்ச் ஆகுது ஏன்னா நீங்க யூஸ் பண்ற கேட் அது வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு ஸோ தான் இங்க வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகுது அப்பனா என்னால நிம்மதியா இங்கல இருந்து வேற எத்துக்கு கூட போக முடியாதா இந்த சைடு மியோவும் ஹிபிகி கிட்ட பேசலான்னு வந்திருப்பா ஆனா ஹிபிகி என்ன சொல்றனா இந்த மாதிரி நான் வந்து இங்கல இருந்து போனோம் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு என்னோட கிங்டம்க்கு நாங்க போகணும் டேய் நீ வந்து என்ன சொல்ற அந்த குக்கிங் ஸ்கில்ல நான் முழுசா கூட காத்துக்கலையே ஆனா என்ன மனுஷங்க இந்த மாதிரி நான் இங்கல இருந்து போய் தான் ஆகணும் ஏன்னா என்னோட கிங்டம்ல நிறைய பிரச்சனை இப்ப உருவாக்க உருவாயிருக்கு அதனால நான் போய் ஆகணும் ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவ சொல்றா இந்த மாதிரி என்ன அப்ப காப்பாத்தினதுக்கு நன்றி நீங்க ஒன்னி அப்ப காப்பாத்தலனா இப்போ வந்து நான் இங்க நானே எனக்கு டவுட்டா தான் இருந்திருக்கும் சரி சரி அதை பத்தி எல்லாம் நீ வந்து எதுக்கு யோசனை இருக்க இதுக்கப்புறம் தான் ஹிபிகே சொல்றா நீ வந்து ஹெல்டர் டாட் அவன் கிட்ட வந்து நீ நன்றி சொல்லு ஏன்னா வந்து எனக்கு ஒரு பயங்கரமான சோட வந்து எனக்கு உருவாக்கி தந்திருக்கான் ஏய் மியோ நீ வந்து என்னோட கிங்டம்க்கு வரியா இந்த மாதிரி நீ வந்தா நல்லா இருக்கும் ஆனா மியோ வந்து அங்க சாலிடா நான் வந்து வர வரமாட்டேன்னு சொல்லிடுறா அப்பனா எங்களோட வால்ட் அது வந்து மொத்தமா டேஞ்சருக்கு வந்துட்டா கூட நீ வந்து அங்க மாட்டியா என்ன இல்ல என்னால வர முடியாது ஏன்னா என்னோட யங் மாஸ்டர் அவர் வந்து இங்கதான இருக்காரு அதனால என்னால வர முடியாது ஆனா திரும்பவும் அவள் கேட்கறான் இந்த மாதிரி தயவு செஞ்சு வரலாம்ல ஆனா அவ வர மாட்டேன்னு சொல்லிடுறா நான் வந்து எவ்வளவு சீக்கிரமா நீ சொல்லுவன்னு எதிர்பார்க்கல இப்படி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் மக்கட்டவும் சிக்கியும் அங்க இருக்க ஃபார்மிங் லேண்டுக்கு போய் பாக்குறாங்க இந்த மாதிரி எவ்வளவு விளைஞ்சு இருக்குன்னு அவங்களும் அங்க பாத்துன்னு இருக்குமா அவளும் வந்து சொல்றான் இந்த மாதிரி இங்க இந்த வாட்டி நிறையவே விளைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்டீனில் இவங்களும் எல்டர் டாஃப் கிட்ட வந்துடுறாங்க அவரும் சொல்றாரு இதுதான் அந்த மாஸ்டரோட பாட்டு இந்த மாஸ்டர் இதுதான் மியோடு கிம்முன்னு டெஸ்ட்ராய் பண்ணிச்சு இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியுமா இது வந்து ஒரு ஸ்பிரிட்ட சாப்பிட்டுருக்கு இருக்கு ஆனா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஸ்பிரிட்ட சாப்பிட்டுன்னு இதையும் சிக்கி வந்து கேட்டுனிருக்கான் அவனும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் கம்னாயிரான் அப்புறம் தான் அவனே அங்க சொல்றான் மாஸ்டர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த மாதிரி நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்டருக்கும் ஸ்பிரிட்டுக்கும் நான் வந்து நிறையவே எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் நான் வந்து நிறைய பண்ணக்கு அவங்க எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டேன் நீ வந்து எவ்வளவு பண்ணிருப்ப நான் வந்து நிறையவே பண்ணிருக்கேன் அதுல இருந்து தான் இவ வந்து அழிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்போனா இதை பத்தி நம்ம டோமோக்கும் மியோக்கும் நம்ம வந்து சொல்லி ஆகணும் இதெல்லாம் கேட்ட இருக்க சீக்கியம் பயந்து போறான் சரி சரி வேற வழி இல்ல நம்ம வந்து சொல்லி சொல்லிதான் ஆகணும் இதை கேட்ட சீக்கியம் அவங்க பயத்துல அங்கேயே மயங்கி வந்துடுறான் இந்த சைடு மக்கட்டவும் என்மா கூட அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கா நியூ ரெசிஸ பத்தி ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல ஆனா மாஸ்டர் நீங்க வந்து இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு லாட் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணும் நெக்ஸ்ட் சைட்ல நம்ம மக்கட்டவும் அங்க இருக்க நியூ ரெசிஸ சந்திக்கிறான் இதுதான் வின் கிங் ரேஸ் அங்க இருக்க லீடர் காக்கூன் அவங்களும் கேக்குறாங்க இந்த மாதிரி மாஸ்டர் நீங்க வந்து எங்க எல்லாரையுமே உங்களோட டெமி பிளைன்ல இருக்கிறதுக்கு நீங்க விடுவீங்களா இது கேட்ட அவளும் அங்க ரொம்ப கடுப்பாயின் இருக்கா முதல்ல கீழே இறங்கி பேசுங்க இதுக்கப்புறம் அவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சரி சரி நீங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்கு இந்த ஏரியாக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க என்ன நிறைய இடம் வந்து உங்களுக்கு நிற்கல என்னதான் நிறைய இடம் இருந்தாலும் இந்த மாதிரி ரிசோர்சஸ் அது வந்து ரொம்பவே கம்மியா இருக்குல்ல அதுவும் இல்லாம இந்த ரிசோர்சஸ் இதுக்காகவே நாங்க வந்து மத்தவங்க கையில சண்டை போடுற மாதிரி இருக்கு தான் நாங்க வந்து இங்க வரணும்னு ஆசைப்படுறோம் சரி சரி நீங்க வந்து இங்க வரலாம் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் அங்க அழுதுங்கன்னே சொல்றாங்க அப்போனா நாங்க வந்து இங்க நிம்மதியா வரலாம்ல நாங்க வந்து அங்க வந்து சண்டை போடுற மாதிரி இங்க சண்டை போட தேவையில்ல இதுக்கப்புறம் வேற ஒரு ரேசஸ் கார்கன் அவங்களும் அவங்க வந்துடுறாங்க கார்கனை பார்த்து மக்கட்டவங்க கேட்கறான் ஆமா அவங்களோட கண்களை நீங்க வந்து எதுக்கு மூடி வச்சிருக்கீங்க அது வந்து இந்த மாதிரி நாங்க வந்து மத்தவங்க லெவல எங்களால பாக்க முடியும் அப்படி நாங்க வந்து மத்தவங்க லெவல பார்த்து அவங்களோட லெவல் வந்து எங்களை விடவே கம்மியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படி ஸ்டோன மாறிடுவாங்க இதெல்லாம் கேட்டிருக்க எம்மாவங்க ரொம்ப கடுப்பா இருக்கா அப்படின்னா நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா என்ன எங்களோட மாஸ்டர் அவரோட லெவல் என்ன கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன இது கேட்டக்கப்புறம் அவங்களும் அங்க கண்ணுல இருக்க அந்த துணி எடுக்கிறாங்க துணி எடுத்து அங்க கண்ணை தொந்து பாக்க அங்க இருக்க அந்த டேபிள் வந்து அப்படியே கல்ல மாறிது இத பார்த்த மக்கட்டக்கும் தான் புரியுது ஆமா இவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் போல சரி இதுக்கு மேல நம்ம பேச ஆரம்பிக்கலாம் உங்களோட ரேசஸ பத்தி நீங்க சொல்லுங்க எங்களோட ரேசஸ்ல வெறுமா பீமேல் சொண்டிதான் இருப்பாங்க எங்களோட ரேசஸ்ல நாங்க வந்து நியூ லைஃப் கிரியேட் பண்ணணும் நினைச்சா அப்படின்னா நாங்க வேற ஒரு ஸ்பீசிஸ் கூட அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படி இருந்தாதான் ஒரு குழந்தை வந்து உருவாகும் அந்த குழந்தை வந்து ஒரு கார்கானா தான் இருக்கும் இதெல்லாம் கேட்டு இருக்க மக்கட்டவோ அங்க ஒரு மாதிரி ஆகி வேற விதமோ யோசனை இருக்கான் அப்புறம் தான் அவனு கேக்குறான் இந்த மாதிரி நீங்க வந்து வேற ஒரு ஸ்பீசிஸ் கூட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்னா அவங்களோட எனர்ஜியை நீங்க என்ன எடுப்பீங்களா என்ன ஆனா இதெல்லாம் கேட்டுனருக்கு அவங்களும் சொல்றாங்க மாஸ்டர் எங்களை வந்து தயவு செஞ்சு உங்களோட டெமி சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்க இடத்துல வந்து ரிசோர்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் மக்கட்டவோ அங்க வந்து ஒத்துக்கிறான் நீங்க வந்து இருக்கலான்னு நீங்க வந்து அப்ரூவ் ஆயிட்டீங்க நீங்க வந்து இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க வந்து உங்களோட கண்ணை வச்சு இப்படியே சுத்த முடியாது அதுக்காக நான் சிக்கிக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து இப்படியே சுத்தினீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோன் ஆயிடுவாங்களே இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் தான் மக்கட்டோவே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனா மாறின டேபிளை வந்து திரும்பவும் நார்மல் ஆக்கிடுறான் இதுக்கப்புறம் தோட வேற ஒரு ரேசிஸ் ஆளுங்களும் வராங்க அவங்க பார்த்தா குட்டி உண்டு இருக்காங்க இதனால மக்கட்டவும் கேட்கறான் இந்த மாதிரி நீங்க என்ன ஃபேரிஸா என்ன இதெல்லாம் கேட்டுனு இருக்க அந்த குட்டி உண்டு இருக்கவங்கள சொல்றாங்க நீங்க வந்து எப்படி அந்த குட்டி உண்டு இருக்க அந்த ஃபேரிஸ் அதாவது லோ லெவல் ஃபேரிஸ் அவங்க கூட எங்களை எப்படி கம்பேர் பண்ண முடியும் நாங்க வந்து ஃபேரி அண்ட் ஸ்பிரிட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு ரேசிஸ் எங்களை வந்து எல்லாருமே அல்மேரான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவ்வளவு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க மாஸ்டரை பார்த்து இப்படி நீங்க பேசுவீங்களா அதாவது மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க நீங்க இதே மாதிரி பண்ணிருந்தீங்க அவ்வளவுதான் உங்களை மாதிரி புழுதல் எல்லாம் நாங்க வந்து கூடுல போட்டு அடிச்சிருவோம் சரி சரி போதும் நீ வந்து கொஞ்சம் கம்னிரு என்ன சொல்றீங்க நீங்க நான் எப்படி கம்னு இருக்க முடியும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேரிஸ் இவங்க எல்லாம் என்ன நம்மளோட டெமி வரணுமா என்ன வரவும் விட மாட்டேன் ஏன்னா இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்தாங்கன்னா அங்க இருக்க ஆளுங்களுக்கும் இவங்களுக்கும் நிறையவே ஃபைட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவங்க ஆரோக்கியா இருக்காங்க இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது அங்க வந்து இவனும் சிக்கிய சந்திக்கிறான் சிக்கிய சொல்றான் மாஸ்டர் என்ன நீங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டே ரெண்டு ஸ்பீசிஸ் தான் நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிருக்கீங்க அப்ப அந்த இந்த வின்கிங் ரேஸ் அதை வந்து நான் எனக்கு அடியில் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் நான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இப்படி உங்களை பேசினு இருக்கேன் மியும் வரா அவளும் அங்கே சாப்பாடு எடுத்துன்னு வந்து சொல்கிறா மாஸ்டர் உங்களுக்காக நான் வந்து இதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன் இதனாலே அவனும் கிட்ட போய் பார்க்கறான் அவனும் எடுத்து ட்ரை பண்ணும்போதே சொல்கிறான் இது என்ன மியோனிசா இப்படி இவன்னு சொல்லிருக்கேன் அங்கே ஷிக்கியும் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நானும் இதை ட்ரை பண்ணலாமா ஆ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அவனும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான் அவனுக்கும் இது ரொம்ப பிடிச்சி போய் இது நான் வந்து கண்டிப்பாக இதை ஹாட் பாட்டில் வந்து நான் போட்டு சாப்பிடலான்னு இருக்கேன் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சைடு மக்கிட்டையும் யோசின இருக்கான் யார் வந்து மியோனிசா ஹா ஹாட் பாட்ல போட்டு சாப்பிடுவா அதுக்கு அப்புறம் டோம்யோ அங்க வந்து சாப்பிட்டு பாக்குறா அவளுக்கும் அது புடிச்ச போயிடுது பரவாயில்லையும் உன்னோட குக்கிங் ஸ்கில் இது வந்து நல்லாவே டெவலப் ஆகுது ஏன் டெவலப் ஆகுது இந்த மாதிரி நான் எல்லாமே மாஸ்டர் தானே பண்றேன் இந்த சைடு அகாடமில இருக்க தான் காட்டுறாங்க அவங்க அவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வராங்களா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பவும் வந்துட்டாங்கன்னா தான் இந்த மேஜிக் அகாடமியோட வரைபடம் அதை வந்து அப்படியே தலைகீரமாயிடும் அங்க இருக்க ஒன்னுத்தன சொல்றான் அப்போனா சென்சே வந்து அவங்க ரெண்டு பேரை சந்திச்சா இன்னும் ஆகும் இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்மளுக்கு போக போக தெரியும் இவங்க ரெண்டு பேர சீசன் ஒன்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போ இதுக்கத்த வர வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படி நீங்கள் லைக் பண்ணலையா லைக் பண்ணுறங்க அப்படி சைடில் வர ரெண்டு அனிமே நீங்கள் பார்க்கலன்னு சொன்னீங்களா போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் வேற லெவலில் இருக்கும் ஸோ இவங்க அந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா